வந்தே பாரத் ரயிலோட ஸ்லீப்பர் கோச் வடிவம் இப்ப வெளியிடப்பட்டு இருக்கு இந்த ரயிலின் உட்புற கிராபிக்ஸ் தோற்றம் மிக பெரிய அளவுல கவனத்தை பெற்றுள்ளது இந்தியா முழுக்க வந்தே பாரத் ரயில் சேவை சிறப்பா செயல்பட்டு வருது இந்த ரயில் சேவை பல்வேறு மாநிலங்கள்ல அடுத்தடுத்து தொடங்கப்பட்டு வருது இந்தியாவில இப்ப இயங்கக்கூடிய வேகமான ரயில்கள் ஒன்னா வந்தே பாரத் ரயில் பார்க்கப்படுது தமிழ்நாட்டிலையும் வந்தே பாரத் ரயில் பல்வேறு சேவைகளை கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ரயில் இயக்கம் சமீபத்தில் திருநெல்வேலி மார்க்கமாகவும் தொடங்கப்பட்டிருக்கு சென்னை முதல் திருநெல்வேலி இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருது அதேபோல சென்னை முதல் கோயம்புத்தூர் இடையேயும் வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்குள்ள இயக்கப்பட்டு வருது மேலும் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையா சென்னை முதல் மைசூர் இடையிலான வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த வந்தே பாரத் ரயில் சராசரிய நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது அறுநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தை சராசரிய எட்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷத்துல கடக்கும் கடந்த சில நாட்களாக இந்த வந்தே பாரத் ரயில்ல பயணம் செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல விரைவிலேயே இந்த வந்தே பாரத் ரயில்ல படுக்கை வசதிகளுடன் கூடிய ரயில் அமலுக்கு வரப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கு இப்ப இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல வெறும் உட்காரும் வசதிகள் மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் இயக்கப்படும் வந்தே பாரத் ஒட்டுமொத்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இதன் காரணமாக இப்ப படுக்கை வசதி கொண்ட அப்டேட் செய்யப்பட்ட வந்தே பாரத் ரயில்களும் உருவாக்கப்பட்டு வருது இதனால விரைவிலேயே படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பயன்பாட்டுக்கு வரப்போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரயில் அமலுக்கு வர இருக்கு இந்த சூழல்ல தான் இந்த ரயிலின் உட்புற போட்டோக்கள் வெளியாகி உள்ளன முழுக்க முழுக்க வெள்ளையாகவும் நவீன படுக்கையுடனும் மிகப்பெரிய ஜன்னலுடனும் ஏசி வசதி இந்த ரயிலின் உட்புறம் செய்யப்பட்டிருக்கு பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரயில்கள் இருக்கும் பெசிலிட்டி போல இந்த வந்தே பாரத் ரயிலும் உருவாக்கப்பட்டிருக்கு மூணு படுக்கை வசதி கொண்ட பெட்டி இரண்டு படுக்கை கொண்ட பெட்டின்னு இரண்டு விதமான படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் அறிமுகம் செய்யப்பட இருக்க இதுக்குள்ளேயே டிஜிட்டல் போர்டும் வைக்கப்பட்டு உள்ளது இது பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா மக்கள் பெரிய அளவுல பயன்படுத்துவாங்கன்னு மத்திய அமைச்சர் சொல்லி இருக்காரு